Hello friends, welcome to our channel. Our channel la UG TRB, PG TRB, Polytechnic TRB, all of us are doing content regularly. Riemann integration பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். Riemann integration definition என்ன, அது எப்ப upper upper integral value என்ன, lower integral value இல்ல, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா problem அப்பட தெரியுமான்னு கேட்டா it is a very big question mark. எல்லாரும் எல்லாத்தையும் தியரியை மட்டும் படிக்கிறமே முடிய எப்படி ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம உரி பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நம்மளால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை வந்து சக்ஸஸ் பண்ண முடியலை. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நம்ம சேனலில் நிறைய ப்ராப்ளம் ஓரியன்டாக கொடுத்துட்டே இருக்கோம். அதுதான் நம்ம சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுதான் அதனால் இன்றைக்கு ரீமான இன்டகிரேஷனில் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி கான்செப்ட்ஸை மட்டும் தியரி மட்டும் தெரிஞ்சுக்காம நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்தராக ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன், கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி நிறைய கண்டென்ட் அதில் இருக்குது, இன்னும் நான் ரெகுலராக கொடுத்துட்டே இருப்பேன். வேணும்னா கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஃபர்தர் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு. யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டண்ட்டுக்கான ஆன்லைன் கோச்சிங் வந்து ஆரம்பிச்சிருக்கேன், வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் 3000 எம்சிக்யூஸ் எல்லாம் இருக்குது, 3000 எம்சிக்யூஸே சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பிக்கான கோச்சிங் கம்மிங் 20th February ஸ்டார்ட் பண்ணுறேன், வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு சிஎஸ்சிஆர் நெட்டுக்கான கோச்சிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு, ஜூன் அல்லது மேல எக்ஸாம் இருக்கும், நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் கொஞ்சமாவது எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சிஎஸ்சிஆர் நெட்டு கோச்சிங் மேத்தமெட்டிக்ஸ் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணி 5 இயர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிடுவேன், எதுவும் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு ரீமான் இன்டகிரேஷனில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. பாருங்க FX எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, FX = x²னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு பார்ட்டிஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, 0, 1/n, 2/n, etc., n/n இது இருக்குது. அப்போது ஸ்மால் எம்ஐ எப்படி இருக்கும், கேபிட்டல் எம்ஐ, கேபிட்டல் எம்ஐ எப்படி இருக்கும்னா r²/n², r²/n² இருக்கும். அதாவது எப்படி நம்ம பார்ட்டிஷனை எப்படி எழுதியிருக்கோம்னா, எப்படின்னா r-1, r இப்படி நம்ம டிஃபை இது பண்ணியிருக்கோம். r²/r-1 அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்மால் கேபிட்டல் எம்ஐங்கிறது சுப்ரீமம் ஆஃப் FX, சுப்ரீமம் ஆஃப் FR, அப்போ r²/n² வரும். இன்ஃபீமம் வந்து r-1² / n² r-1² / n² இருக்கும் இன்ஃபீமம், சரியா? அதாவது இந்த பார்ட்டிஷன் இந்த இடத்துல r-1/n, r/n இது இப்படி எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு இன்டர்வல் எப்படி இருக்கும்னா 0, 1/n, அடுத்தது 1/n, 2/n இப்படி நம்ம பண்ணிட்டே போயிருப்போம். 1/n, 2/n எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அதை தான் நான் ஜென்ரலாக r-1/n, r/n நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஸ்மால் எம்ஐ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r-1/n² இருக்கும், r-1/n² டெல்டா எக்ஸ்ஐ என்னது 1/n, டெல்டா எக்ஸ்ஐ இப்போ தான் போட்டேன். டெல்டா எக்ஸ்ஐங்கிறது என்னது, xi-xi-1, டெல்டா எக்ஸ்ஐங்கிறது xi-xi-1. அப்போ இதில் சம்மேஷன் ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n, சம்மேஷன் ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n, ஐ போட்டனா ஐ போடணும், r போடணும், r ஜென்ரல் செலக்ட் பண்ணணும், r வேரிஸ் ஃப்ரம் 1 to n, r-1/n² இது என்னது, டெல்டா எக்ஸை வந்து 1/n, டெல்டா எக்ஸை வந்து 1/n. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா =1/n³, சம்மேஷன் ஆர் வேரிஸ் 1 to n, r-1/n². அதாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n=1 போட்டால் 0 வரும், n r=1 போட்டால் 0 வரும்.
அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா n மைனஸ் 1 பை ஹோல் ஸ்கொயர் இது இது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஈக்குவல் டு 1 பை என் கியூப் இன்டு சரியா 1 பை என் கியூப் இன்டு 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா n மைனஸ் 1 பை ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு சமேஷன் என் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னன்னா n இன்டு n பிளஸ் 1 இன்டு 2 n பிளஸ் 1 பை 6 n இன்டு n பிளஸ் 1 இன்டு 2 n பிளஸ் 1 பை 6 இது சம்மேஷன் என் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு இங்க என்ன வருது சம்மேஷன் என் மைனஸ் 1 தான் என் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்போ 1 பை என் கியூப் என் இருக்கிற இடத்துல என் மைனஸ் 1 போடணும் அப்ப என் மைனஸ் 1 என் அடுத்தது என்ன வரும் 2 இன்டு என் மைனஸ் 1 பிளஸ் 1 அப்ப 2 என் மைனஸ் 2 என் மைனஸ் 1 2 என் மைனஸ் 1 பை 6 என்ன போட்டிருக்கேன்னு தெரியுதுல சம்மேஷன் என் ஸ்கொயர் அதுல நம்மளுக்கு இங்க சம்மேஷன் என் மைனஸ் 1 ஸ்கொயர் இருக்கு சம்மேஷன் என் அப்ப என்ன வந்து நான் என் மைனஸ் 1 ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன் என் மைனஸ் 1 என் மைனஸ் 1 பிளஸ் 1 அப்ப என் அடுத்தது 2 இன்டு என் மைனஸ் 1 பிளஸ் 1 அப்ப 2 என் மைனஸ் 2 பிளஸ் 1 அப்ப 2 என் மைனஸ் 1 வரும் சரிதானா இப்ப நம்ம அப்ளை பண்ணோம் இப்ப நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஈக்குவல் டு இதுல ஒரு மேல இருந்து ஒரு என் கியூப் வெளியே எடுக்கிறேன் n cube by n cube இங்க 1 minus 1 by n அடுத்தது 2 minus 1 by n by 6 by 6 இப்ப லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா அப்ப l of p comma fn fn equal to நமக்கு f comma l of p comma f comma sigma n போட்டுறோம் right f of sigma f comma sigma எப்படி நான் சரி அப்ப l of p l of f comma sigma n equal to நம்மளுக்கு என்ன ஒரு லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா லிமிட் n tends to infinity இது ரைட் சைடு லிமிட் நம்மளுக்கு n cube தான் கேன்சல் ஆயிருக்குல இப்ப லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா இதுல 1 minus 1 by n 1 minus 0 இங்க 2 minus 0 அப்ப equal to 2 by 6 equal to 1 by 3 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் 1 by 3 ஆன்சர்ல இருக்குதான்னு பாருங்க yes it is there part a ல இதுல a இதுல இருக்கு அப்ப 1 by 3 தான் நம்மளுக்கு ஆன்சர் சரிதானா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் தான் இதில் நான் என்ன சொல்றேன்னா இப்போ நான் எல்ல கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்கள் யூவை கண்டுபிடிச்சு பாருங்க யூ ஆஃப் எஃப் கமா சிக்மா என் கண்டுபிடிங்க என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம் இப்போ எல் ஆஃப் எஃப் கமா சிக்மா என்னும் யூ ஆஃப் எஃப் கமா சிக்மா என்னும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இட் வில் பிகம் ரேமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் அது ரேமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனாக மாறிடும் அதனால இது ரேமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க என்ன பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி சிஎஸ்ஐஆர் நெட்டு பாலிடெக்னிக் டிஆர்பி எந்த கோச்சிங் வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்